ஆண்டவரும் இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த செய்திக்கு தலைப்பானது கர்த்தர் சொல்வது என்னவென்றால் என் இஷ்டப்படி செய்வேன். கர்த்தர் சொல்கிறார் என் இஷ்டப்படி செய்வேன். நாம் மத்தேயு 20 அதிகாரத்திலே அங்கே 14-15 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாரனாய் இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாக இருக்கலாமா என்றார். இங்கே இந்த மத்தேயு 20 அதிகாரத்திலே 1-16 வசனம் வரை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லியிருக்கிறார். அந்த உவமையிலே நாம் பார்க்கும்போது அதில் முதல் வசனத்தில் பார்க்கும்போது பரலோக ராஜ்யம் ஒரு வீட்டு எஜமானுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த எஜமான் தன்னுடைய தோட்டத்துக்கு வேலைக்கு ஆட்களை அமர்த்துவதாக அவன் அதிகாலையிலே அங்கே 6 மணியளவில் அவன் புறப்பட்டு செல்கிறான். அதிகாலையிலே அவர் புறப்பட்டு செல்கிறார். அங்கே போகும்போது அங்கே 6 மணியளவிலே அங்கே நின்றவர்களில் சிலரை பார்த்து ஒரு பணம் கூலி பேசி, ஒரு நாளைக்கு வேலை கூலி 1 பணம், அந்த கூலியை பேசி அவர்களை அவர் அழைத்து கொண்டு வருகிறார். அந்த எஜமான், அந்த தோட்டக்காரர் அழைத்து கொண்டு வருகிறார். திரும்பவும் அவர் 3 மணி வேளையில், அதாவது நம்முடைய நேரப்படி காலை 9 மணி, அந்த வேளையிலும் போய் கடை தெருவில் நிற்கிறவர்களை வேறு சில பேரையும் கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு நியாயமான கூலி தருவேன், நீங்கள் வாங்க என்று அந்த தோட்டக்காரர், தோட்டத்துக்கு உரிமையாளர் அவர் அங்கே வேலைக்கு அவர்களை அழைத்து செல்கிறார். மீண்டும் மறுபடியும் 6-9 மணி, அதாவது நம்முடைய நேரத்தின்படி 6 மணி என்றால் பகல் 12 மணி, 9 மணி என்றால் மாலை 3 மணி. அப்போ இந்த நேரங்களிலேயும் அவர்களுக்கும் நியாயமான கூலி தருவேன் என்று அந்த தோட்டக்காரர் அங்கே அவர்களையும் வேலைக்கு அழைத்து செல்கிறார். மறுபடியும் பார்த்தீங்கன்னா 11 மணி வேளை, அதாவது நம்ம ஒரு டைமுக்கு மாலை 5 மணி, அந்த நேரத்தில் அந்த தோட்டக்காரர் போகிறார். அங்கே போகும்போது வேலைக்காக கொஞ்சம் பேர், அதாவது வேலைக்கு ஆட்கள் நிற்கிற இடத்துல அங்கே போகும்போது கொஞ்சம் பேர் அப்படியே நிற்கிறாங்க. உடனே அந்த தோட்டக்காரர் சொல்கிறார், பகல் முழுவதும் இங்கே நிற்கிறது என்ன, வாருங்க உங்களுக்கும் நான் ஒரு நியாயமான கூலியை தருகிறேன் என்று அவர்களையும் அவர் அழைத்து கொண்டு அந்த தோட்டத்து வேலைக்காக கொண்டு கூட்டி கொண்டு விடுகிறார். அப்போ இப்படி தன்னுடைய தோட்ட வேலைக்காக அந்த தோட்டக்காரர் காலையில் 6 மணி முதல் மாலை 11 மணி வரை அங்கே ஏறக்குறைய 5 விதமான நிலைகளில் ஆட்களை அழைத்து கொண்டு தன் தோட்டத்தில் வேலைக்கு விட்டிருக்கிறார். அப்போ மாலை வேளையில், அதாவது வேலை முடிகிறது மாலை 6 மணி, அந்த வேளையிலே தன்னுடைய கணக்க பிள்ளையை அழைத்து எல்லாருக்கும் கூலி கொடுப்பதற்காக எல்லாரையும் அவருக்கு முன்பாக நிறுத்துகிறார். அப்படி நிறுத்தும்போது அந்த 11 மணி வேளையிலே, அதாவது மாலை 5 மணி வேளையிலே வேலைக்கு வந்தவர்கள் பாருங்க, அதாவது
இந்த தோட்டக்காரர் ஒரு பணம் கூலி அதை கொடுக்கிறார். தொடர்ந்து அதை பார்க்கும்போது முந்தி வந்தவர்கள், அதாவது ஃபர்ஸ்ட் 6 மணிக்கு காலையிலே 6 மணிக்கு வேலைக்கு வந்தவங்க, அவங்களுக்கும் அவர் அதே ஒரு பணம் கூலியை அவர் கொடுக்கிறார். அந்த ஒரு பணம் கூலி என்பது அந்த நாட்களில் ஒரு மனிதனுக்கு தேவையான சரியான ஒரு கூலி. இந்த நாட்களில் சாதாரணமாக ஒரு வேலையில் பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு 1000-1200-1300 வரை கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் அந்த நாட்களில் ஒரு பணம் என்பது அந்த அவருடைய குடும்பத்துக்கு அந்த நாளுக்கு தேவையான ஒரு வசதியான ஒரு நல்ல அது கூலியாகவே இருந்தது. அப்போ இப்படி இருக்கும்போது அந்த முதல்ல வந்தவர்களுக்கு ஒரு வருத்தம் உண்டாகிறது. அப்போ வருத்தம் வந்த உடனே பாருங்க, வாங்கி கொண்டு அவன் வீட்டெஜமானை நோக்கி, அதாவது தோட்டக்காரரை நோக்கி பார்த்து சொல்கிறாரு. 12வது வசனம் வாசிக்கிறேன், மத்தேயு 20வது அதிகாரத்திலே 12வது வசனம். பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரோ என்று முறுமுறுத்தார்கள். இங்கே அந்த முதல்ல வேலைக்கு வந்தவங்க, காலையில் 6 மணிக்கு வேலைக்கு வந்தவங்க, அவங்க முறுமுறுக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வெயிலில் கிடந்து கஷ்டப்பட்டு பகலில் முழுவதும் வேலை செய்திருக்கிறோம், ஆனால் மாலையில் 5 மணிக்கு வந்து 1 மணி நேரம் மட்டும் வேலை செய்த அந்த நபர்களுக்கு நீங்கள் அதே கூலியே கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வருத்தப்படுறாங்க. இது ஒரு நியாயமான வருத்தம் போல் தான் இருக்கிறது. ஏனென்றால் 12 மணி நேரம் வேலை பார்த்தவருக்கும் 1 மணி நேரம் வேலை பார்த்தவருக்கும் ஒரு பண கூலி கொடுக்கப்படுகிறது. அப்போ இங்கே பாருங்க, அப்போ நம்முடைய பார்வைக்கு, உலகத்தின் பார்வைக்கு அது ஒரு தவறு போல தோன்றுகிறது. ஆனால் பாருங்க, அந்த 13வது வசனத்திலே அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, அதாவது அந்த வீட்டை ஜமானம் தோட்டக்காரர் சொல்றாரு, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? ஏனென்றால் நாம் இந்த பகுதியில் பார்க்கிறோம், காலையில் 6 மணிக்கு வேலைக்கு அழைக்கிறவருக்கு அவர் கூலி பேசுகிறார், ஒரு பண கூலி தருவேன் என்று. அதே வேளையில் அந்த காலையில் 9 மணி, மத்தியானம் 12 மணி, இன்னும் 3 மணி, இன்னும் மாலை 5 மணிக்கு அழைத்தவர்கள் எல்லாம் அவர் ஒரு பணம் கூலி என்று பேசவில்லை, அங்கே உங்களுக்கு நியாயமான கூலியை நான் தருவேன் என்று தான் பேசினார். அப்போ அதனால தான் இந்த காலையில் 6 மணிக்கு வந்தவன் கேள்வி கேட்கும்போது அவர் பதில் சொல்கிறார், நான் உங்கள்கிட்ட ஒரு பணம் தானே கூலி பேசினேன், அதன்படி நான் உங்களுக்கு அநியாயம் செய்யலை, உங்களுக்கு பேசின கூலியை நான் சரியாக தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நான் அநியாயம் செய்யலை சொல்லிக்கிட்டு தான் 14வது வசனத்தில் சொல்கிறாரு, உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ, உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். அந்த தோட்டக்காரர் சொல்கிறார், அந்த வீட்டெஜமான் சொல்கிறார், உனக்குள்ளதை நீ வாங்கிட்டு போ, ஏன் விருப்பம் இவனுக்கு என் இஷ்டம் போல கொடுப்பேன் சொல்லிக்கிட்டு 15வது வசனத்தில் திருப்பி அவர் சொல்கிற காரியம், என்னுடையதை ஏன் பணம், என்னுடையதை ஏன் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா, ஏன் பணம், ஏன் விருப்பம், எனக்கு அதிகாரம் இல்லையா ஏன் இஷ்டப்படி செய்கிறதுக்கு, உனக்கு நான் வஞ்சகம் பண்ணலையே, உனக்கு சொன்னபடி பேசினபடி சரியான கூலியை நான் தந்திருக்கிறேன் சொல்லிட்டு சொல்கிறாரு, நான் தயாளனாக இருக்கிறபடியால் நீ வன்கணனாக இருக்கலாமா, எனக்கு தாராள குணம் இருக்கிறது, நீ வன்கணனாக இருக்கிற, பொறாமை பிடித்து பேசுகிற,
என்று அந்த வீட்டை ஜமான் கேட்கிறார். இவ்விதமாய் 16 இவ்விதமாய் பிந்திரோர் முந்திரோராயும் முந்திரோர் பிந்திரோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உவமை மூலம் நமக்கு சொல்லுகிற அந்த பாடம் என்ன? அதாவது பாருங்க, காலையில 6 ஒரு கூலி பேசி வேலைக்கு அழைக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். இங்கே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அதாவது ஒரு விசுவாசியாக இருக்கட்டும் அல்லது ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்கள் ஊழியம் செய்த அந்த வருடங்களோ அல்லது அவர்கள் விசுவாசியாய் மாறின அந்த வருஷங்களோ அதை அவர் கணக்கில் நினைக்கிறது இல்லை. ஒரு மனுஷன் கர்த்தரிடத்தில் கேட்கிறான்னா, ஒரு மனுஷன் கர்த்தரிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறான் என்றால் அது அவருடைய விருப்பப்படி தான் கொடுப்பார். சிலர் நினைக்கலாம், நான் 25 ஊழியம் பண்ணுறேன், நான் 25 நான் விசுவாசியாக இருக்கிறேன் என்று நினைக்கலாம். நான் ரொம்ப வருஷம் விசுவாசியாக இருக்கிறேன், நான் ரொம்ப வருஷம் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு நீர் இதை தந்துதான் ஆக வேண்டும் என்று இன்றைக்கு பேசுகிற விசுவாசிகள் இருக்கிறார்கள், இன்றைக்கு பேசுகிற ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அதாவது தன்னுடைய அந்த விண்ணப்பம் வேற, தன் இஷ்டத்தை நிறைவேற்றும்படியாக எனக்கு இதை தந்தே ஆக வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேட்கிறவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். தன்னுடைய சுய இஷ்டத்தை நிறைவேற்றும்படியாக நீர் தந்தே ஆக வேண்டும், எனக்கு நான் இவ்வளவு காலம் நான் இதற்காக செலவு பண்ணியிருக்கிறேன், அதனால நீர் எனக்கு தந்தே ஆக வேண்டும் என்று தன்னுடைய சுய சித்தத்தை சுய இஷ்டத்தை நிறைவேற்றும்படியான ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், அப்படிப்பட்ட விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஆனா பாருங்க, கர்த்தர் சொல்கிறது என்ன? பின்னாடி லேட்டா, ஒருவேளை நூதன விசுவாசியா இருக்கலாம், புதிய விசுவாசியா இருக்கலாம், சில நாட்களாக அவர் விசுவாசியா மாறியிருக்கலாம், ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கலாம், அல்லது சில வருடங்கள் தான் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்ற காரியம் இந்த ஓமையின் மூலம், அவர்களுக்கும் நியாயமான கூலி உண்டு. அங்கே வந்தவர்கள் தனக்கு எவ்வளவு கூலி கிடைக்கும் என்று அவர்கள் கேட்டதில்லை. ஆனா அதே வேளையில அந்த எஜமான் சொல்றாரு, நியாயமான கூலியை தருவேன் என்று. அவன் பாருங்க, பிந்தி வந்தவங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டவங்க ஊழியக்காரர்களா இருக்கலாம், இல்லது சில வருஷங்களாக ஊழியம் செய்த ஊழியக்காரராக இருக்கலாம், அல்லது விசுவாசியாக இருக்கலாம். அவங்க கர்த்தர் தருவார், நம்ம கேட்கிறோம், அவர் தருவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய தாழ்மையை அந்த இடத்துல வெளிப்படுத்த முடியும். ஆக எனக்கு அன்பார்களே, ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? வருஷம் பெருசில்லை, ஊழியம் செய்த வருஷம் பெருசில்லை, அதே வேளையில் விசுவாசியா மாறின வருஷம் பெருசு இல்லை. நம்ம வேத பகுதியில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 7 அங்கே சேவான் என்ற ஒரு ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மகன் இரத்த சாட்சியாய் மறிக்கிறார். அவர் ஊழியம் செய்தது குறைவான காலம், முதல் புதிய ஏற்பாட்டு சபையில முதல் இரத்த சாட்சியாக மறிக்கிறார். பாருங்க, பாருங்க, இன்றைக்கும் அவருடைய நாமம் பேசப்படுகிறது. அப்ப வருஷம் முக்கியம் இல்லை, எது முக்கியம்னா நாம வைக்கிற விண்ணப்பம் கர்த்தருடைய விருப்பம் நிறைவேறுதா, கர்த்தருடைய சித்தத்தின்படி அந்த காரியம் இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. அப்போ கர்த்தருடைய இஷ்டம் அப்படின்னு ஒப்பு கொடுத்து நம்ம வாழணும். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், தவறில்லை, ஆண்டவர்கிட்ட கேட்கறது தவறில்லை. நம்ம அப்பா, நம்ம இப்போ பிள்ளையாக இருக்கிறோம், கேட்கிறோம்,
ஆனா கண்டிஷன் வைக்கக்கூடாது, தந்தே ஆக வேண்டும் என்று பேசக்கூடாது. ஏனென்றால் அவர் கர்த்தாதி கர்த்தா ராஜாதி ராஜா, அவருக்கு முன்பாக நாம பணிவும் தாழ்மையும் கீழ்ப்படுதலும் பயமும் பக்தியும் நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அதுக்கு இல்லாம எனக்கு அந்த காலையில் 6 மணிக்கு வந்தவனை போல, ஆண்டவரே நான் இவ்வளவு ஊழியம் செய்கிறேன், எனக்கு அதை தந்தே ஆக வேண்டும், இந்த இடத்தை தந்தே ஆக வேண்டும், அந்த காரை தந்தே ஆக வேண்டும், இந்த வீட்டை தந்தே ஆக வேண்டும் என்று இன்றைக்கும் பேசுகிற கூட்டம் விசுவாசிகள் இருக்கிறார்கள், ஊழியர்களும் இருக்கிறார்கள். காரணம், தேவனுடைய சித்தம் தேவனுடைய விருப்பம் அறிந்து பேசுவது இல்லை. அவை என கண்பார்களே, இந்த ஊமையிலே கர்த்தர் சொல்கிற காரியம் அவர் இஷ்டப்படிதான் செய்வார். நம்ம விண்ணப்பங்களை வைக்கிறோம், சில விண்ணப்பங்களுக்கு பதில் வருகிறது இல்லை. அந்த இடத்துல நம்ம கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். சில வேளைகளிலே சற்று தாமதமாக தருவார், தராமலும் இருப்பார், அது அவர் இஷ்டம். ஆனா ஒன்றை மட்டும் நம்ம பார்க்கிறோம், இந்த வேத பகுதியில் பார்க்கிறோம், எல்லாருக்கும் அவர் கூலி கொடுக்கிறார், யாரை சும்மா விடுறது இல்லை. ஏன்னா அந்த ஊமையில நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நாள் கூலி ஏன் கடைசி 1 மணி நேரம் வேலை பார்த்தவருக்கு கொடுக்கிறார் என்றால், அந்த நாட்களில் அந்த ஒரு நாள் வேலையை அவர் அந்த சம்பளத்தை வாங்கினாத்தான் அவருடைய குடும்பத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்படும். அதைத்தான் அந்த வீட்டெஜமான் அந்த தோட்டக்காரர் அறிந்து அவருடைய தாராள குணத்தை வெளிப்படுத்துகிறார். அதுபோலதான் கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார், நாம் அவரை சார்ந்திருக்கிறோம், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவருக்குள் வாழ்கிறோம். நம்ம வாழ்கிற வாழ்க்கையிலே நம்ம அவருக்கு பிரியமா வாழ்றதான் பார்க்கிறார தவிர, நான் இத்தனை வருஷம் நான் விசுவாசியா இருக்கிறேன், நான் இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறேன், எனக்கு நீர் இதை தந்தே ஆக வேண்டும் என்று பேச நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. அப்படி பேசினா நம்ம சுய விருப்பத்தை நம்ம சுய சித்தத்தை கர்த்தரிடத்துல அந்த 6 மணிக்கு வேலைக்கு வந்தவனை போல நிலைநாட்ட நம்ம முயற்சி பண்றோம். அதனாலதான் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழணும். ஆண்டவர் அவரை தேடி வந்தவங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார், இதை நம்ம எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் கைவிடுகிற தேவனே இல்லை. ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற என கண்பானவர்களே, ஆண்டவர் எத்தனை பேரோ அழைக்கிறார், அநேக ஊழியக்காரர்களை கொண்டு அழைக்கிறார், அநேக வழிகளை கர்த்தர் அழைக்கிறார். ஆனா அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்தவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்ச பேர் தான், அவங்க தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதே வேளையில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும், நான் இப்படித்தான் எனக்கு இதைத்தான் செய்து ஆகணும் என்று சொல்லுகிற முந்தினோர் அவங்க பிந்துனோராய் மாற்றப்படுகிறாங்க. காரணம், அவங்கள்ட்ட தாழ்மை இல்லை. காரணம், அவங்கள்ட்ட சொந்த பொறாமையின் குணம், அதாவது பொறாமையின் குணம் அவங்களுக்குள்ள இருக்கிறது. காரணம், அவங்க தன்னுடைய சொந்த சுய சித்தத்தை விருப்பத்தை நிறைவேற்ற முயற்சிக்கிறார்கள். அதே வேளையில் பிந்துனோர் முந்தினோர் என்று சொல்லப்படுகிறது. பிந்துனோர் முந்தினோர்னா ஆண்டவர் தர்றதை வாங்கிட்டு போறவங்க. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் தாராள குணமுடையவராக இருக்கிறார். இந்த பார்த்தீங்கன்னா இங்கே அந்த 15வது வசனத்திலே பார்க்கிறோம், அந்த எஜமான் தயாளமான குணமுடையவர். அப்போ நமக்கு தாராள குணத்தோடு கூட கர்த்தர் நமக்கு செய்வார் என்ற விசுவாசத்தோடு கூட நாம வைராக்கியமாக இன்னும் ஆண்டவருக்குள் பெலப்பட்டு, அவர் தந்தாலும் தராவிட்டாலும் அவர் எனக்கு அப்பா, எங்க அப்பா தந்தா நன்மையாகத்தான் இருக்கும், எங்க அப்பா தர வேண்டிய நேரத்தில் தருவார் என்ற விசுவாசத்தோடு கூட நாம வாழ்வோம், அவருக்காக ஓடுவோம். அதுவே அவர் விரும்புகிற விருப்பம், அதுதான் அவருடைய சித்தம். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வோம். கர்த்தர் நிச்சயமாக அவருடைய சித்தத்தை நம்ம வாழ்க்கையிலே நிறைவேற்றி நம்ம ஒரு நாள் வெறுமையாய் விடமாட்டார். கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்களை தேற்றுவாராக. ஆமென். காட் பிளெஸ் யூ.